ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஹாப்பி வாக். நம்ம கோயம்புத்தூரில் நம்ம ஹாப்பி வாக்கோட அவுட்லெட்டில் ஃபர்ஸ்ட் டைம் 3D ஃபுட் ஸ்கேன் சென்டர் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 3D ஃபுட் ஸ்கேன்னா என்ன, இது எதுக்காக பண்ணணும், இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், இந்த 3D ஃபுட் ஸ்கேன் பண்ணால் எக்ஸிஸ்டிங் ஃபுட் கண்டிஷன்லேருந்து எந்த மாதிரி ரிலீஃப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கிளியர் கட்டான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே பயனுள்ள ஒரு வீடியோவாக நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த 3D ஃபுட் ஸ்கேன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸாக டிஃபார்மிட்டிஸாக கான்சன் கேலஸாக தென் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸை எக்ஸாக்டாக மார்க் பண்ணி அதுக்கேற்ற ப்ராப்பரான ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த 3D ஃபுட் ஸ்கேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஃபுட்டோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சருமே 3D ஃபார்மெட்டில் கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டாவாக நமக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபுட்டில் இருக்க கண்டிஷன் என்ன, இது எதனால் வந்தது அப்படிங்கிறது நம்மளால் அனலைஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கண்டிஷன்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான கரெக்டிவ் ப்ராடக்ட்ஸின் கம்ப்யூட்டரைஸ்டு மேனுஃபேக்சரிங் மூலமா நம்மளால பண்ணிக்க முடியும். இது கம்ப்ளீட்டா ஜெர்மன் பேஸ்டு டெக்னாலஜி. கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹாப்பி வாக்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 3D ஃபுட் ஸ்கேன் பண்றதுனால பெனிஃபிட்ஸ் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா, நிறைய பேருக்கு கால்ல வந்து ஃபிளாட் ஃபுட் இருக்கும், அதே மாதிரி கால்ல வந்து ஆங்கிள் டீவியேஷன்ஸ் இருக்கும், தென் அதே மாதிரி கான்சன்ட் கேலஸ் ஃபார்மேஷன், அல்சர் ஃபார்மேஷன், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரெஷர் பாயிண்ட்டும் கெயிட்டோட பொசிஷனிங் தான் வந்து மெயினான காரணமாக அதிகமான சுச்சுவேஷனில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஸ்கேன் பண்ணுறப்ப நமக்கு எதனால அந்த ப்ராப்ளம் வருது, ஒரு இடத்துல ப்ரெஷர் பாயிண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா எதனால அது கிரியேட் ஆகுது, ஃபுட்டில் இருக்க டிஃபார்மிட்டிஸ்னால அது கிரியேட் ஆகலாம், நம்ம கெயிட் வந்து ப்ராப்பராக இல்லாதனால கிரியேட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டில் இருக்கக்கூடிய டிஃபார்மிட்டிஸோ இல்லை வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸோ எதனால் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற சரியான கரெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ப்ராசஸ் மூலமாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃபுட்டோட கரெக்ஷனில் ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்ஸை கொடுக்குது அப்படிங்கிறத குளோபலாக நிறையா கண்ட்ரீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஃபுட்வேர்ஸ் மேனுஃபேக்சரிங்கோட எதுக்கு நம்ம 3D ஸ்கேன் பண்ணி அதுக்கேற்ற ஃபுட்வேர் நம்ம போகணும் அப்படின்னா, ரெகுலர் ஃபுட்வேர்ஸில் ஒரு சில கண்டிஷன்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி 3D ஃபுட் ஸ்கேன் பண்ணி அது மூலமாக 3D மில்டு இன்சோல்ஸ் போகிறது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பர்சன்ஸ்க்கு ஃபுட்டில் ஒரே இடத்துல மல்டிபிள் கான்சன்ட் கேலஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ரெகுலர் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸில் ஆஃப்லோடிங் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். அது அப்படியே கொடுத்தாலும் ரெக்கவரி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி 3D ஃபுட் ஸ்கேன் பண்ணிட்டு அவங்களோட ஃபுட்டில் இருக்கக்கூடிய அல்சர்ஸோ இல்லை கான்ஸோ கேலஸோ ப்ராப்பராக வந்து நம்ம மேப் பண்ண முடியும். ஸோ இதை மேப் பண்ணி அக்யூரேட்டாக அவங்க ஃபுட்டில் எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் அந்த கான் இருக்குது, கேலஸ் இருக்குது, இல்லை வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அக்யூரேட் ஸ்கூப்பிங் நம்ம கொடுத்து இந்த மாதிரி ப்ராடக்ட் மில்டில் பண்ணுறப்ப எக்ஸாக்டான அக்யூரேட் சொல்யூஷன் அவங்களுக்கு நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். அதே சேம் டைம் கான்சன்ட் கேலஸ் இருக்கவங்களுக்கு ஆர்த்தோபெடிக் டிஃபார்மிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்குது, இல்லை வந்து ஹாலஸ் வால்கஸ் இருக்குது, போனியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான கரெக்ஷனும் இந்த ஒரே ஒரு இன்சோல்லையே மல்டிபிள் கரெக்ஷன் நம்மளால் கொடுத்துட முடியும். சேம் அவங்களுக்கு கான்சன்ட் கேலஸ்க்கான ஆஃப்ரோடிங் நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி ஆர்ச்சோட ஹைட்டும் நம்மளால் ப்ராப்பராக ஆர்ச் சப்போர்ட்டும் வந்து இதில் மேக் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் ஹீல் கவுண்டர் கொடுத்து அவங்களோட கெயிட்டை ப்ராப்பரான பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு சரியான ப்ராடக்ட் நம்மளால் இந்த மெத்தடில் கொடுக்க முடியும். ஸோ நான் முதலே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ஸ்கேன் சென்டர் கோயம்புத்தூரில் காந்திபுரம் நியர்பை நியூ சித்தாபுத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா சிட்டிஸ்க்குமே இது ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஊட்டியில் இருக்கீங்க, இல்லை மேட்டுப்பாளையமில் இருக்கீங்க, திருப்பூர், பல்லடம், தென் அதே மாதிரி இந்த பக்கம் பழனி, ஒட்டஞ்சத்திரம், பொள்ளாச்சி. ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லாத்துக்குமே கோயம்புத்தூர் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் ஈஸியாக இங்கே வந்து 3D ஃபுட் ஸ்கேன் பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ இதுக்கு வந்து இங்கே இருக்க ஃபெசிலிட்டேஷன் வந்து ஒரு குளோபல் லெவல் ஸ்டாண்டர்டில் செட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மக்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான விதத்தில் இந்த யூனிட்டை வந்து நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஃபுட் கண்டிஷன் இருக்குது, யாராவது டோட்டல் கண்டக்ட் இன்சோல் வந்து வேர் பண்ண சொல்கிறாங்க, இல்லை ரொம்ப நாளாக வந்து ஃபுட்டில் இருக்க பிரச்சனை சால்வ் ஆகாமே இருக்குது, ஒரு ப்ராப்பர் கரெக்டிவ் ஃபுட் வேறு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இந்த யூனிட் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ ப்ராப்பர் ஃபுட் ஸ்கேனிங் பண்ணி சரியான கஸ்டமைஸ்டு ஃபுட்டாக நீங்கள் போகிறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்க நம்ம ஹாப்பியாக அவுட்லெட்டை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிஞ்ச அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெட்டர் சர்வீஸை கொடுக்கறதுக்கு எங்களோட டைமை நாங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு அதே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த 3D ஃபுட் ஸ்கேன் அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி, அதை இன்றைக்கி கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை பற்றின அவேர்னஸாக உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஏற்படுத்துங்க. அவங்களோட ஃபுட் கண்டிஷன்லேருந்து, அவங்களோட ஃபுட் பெயின்லேருந்து அவங்க ரிலீவ் ஆகிறதுக்கு இது அவங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you for watching.